வணக்கம். தினம் ஒரு ஆன்மீக குட்டி கதைகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வானத்தில் ஜொலிக்கிற ஒரு நட்சத்திரத்தை பற்றிய கதை பார்க்க போகிறோம். உத்தவவனன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் இருந்தான். அவன் நாட்டை வெகு சிறப்பாக ஆண்டுன்னு வந்திருந்தான். அவனுக்கு இரண்டு மனைவி. அதில் இரண்டாவது மனைவி ரொம்ப அழகாக இருப்பாளாம். ரெண்டு மனைவிக்கும் ஒரு ஒரு குழந்தை. இவன் என்ன பண்ணுறான், இரண்டாவது மனைவியோட இல்லத்துக்கு ஒரு நாள் போகிறான். அங்கே போய் அங்கே இருக்க தன்னோட ரெண்டாவது மனைவியோட குழந்தையை எடுத்து மடியில் வச்சு கொஞ்சின்னு இருக்கான். அந்த நேரம் முதல் மனைவியோட குழந்தை, அந்த குழந்தைக்கு துருவன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அந்த குழந்தை அங்கே வருது. தன்னோட அப்பா மடியில் அந்த குழந்தை உக்காந்துட்டுருக்கிறத பார்க்கறது, இவர் அந்த குழந்தைக்கிட்ட பழமொழியெலாம் சொல்லி கதைகள் சொல்லி விளையாடின்னு இருக்காராம். அதை பார்த்துட்டு இந்த துருவனுக்கும் தானும் போய் தன்னோட தந்தையோட மடியில் உக்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கான். குடுகுடுன்னு ஓடி போகிறான். அப்பா அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி போய் அப்பா மடியில் ஏறி உக்காந்து அப்பாவோட கன்னத்தோட கண்ணை உரசி முத்தம் கொடுத்து அப்பா கிட்ட கொஞ்சிக்கிட்டே, எனக்கும் அந்த மாதிரி பழமொழி கதைகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்பா அதை பார்த்த இரண்டாவது மனைவி வந்து பார்க்குறா, ஏ துருவா, நீ உன்னோட தந்தை மடியில் உக்காந்துக்கக்கூடாது, கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தந்தை மடியிலிருந்து இவனை பிடிச்சி இழுக்கிறாளாம். துருவனுக்கு அழுகியாக வருதான். அழுதுட்டே, இல்லை நான் எங்கள் அப்பா விட்டு வரமாட்டேன்னு அப்பா கழுத்தை கட்டிக்கிறான். ஆனாலும் அவள் வம்படியாக பிடிச்சி இறக்கி கீழே விடுறாளாம். நீ வந்து உன்னோட அப்பா மடியில் உக்காந்துக்கணும்னு சொல்லிட்டு சொன்னால் என்னோட வயத்தில் பிறந்திருக்கணும், அடுத்த பிறவிலையாவது என்னோட வயத்தில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கும். இப்போ நீ அப்பா மடியில் உட்காரக்கூடாது, என்னோட குழந்தை தான் உக்காந்துக்கணும், வெளியில் போ அப்படின்றாலாம். இந்த குழந்தை அழுதுகிட்டே போகிறானாம். அம்மா அம்மானு அழுதுண்டே போகிறான். இவன் அழற சத்தம் கேட்டு அவனோட தாயார் உள்ளே இருந்து ஓடி வரா. அங்கிருந்து அம்மா ஓடி வரா. இவன் அழுதுண்டே வந்துட்டுருக்கான். பார்த்து, வாடா குழந்தை அப்படின்ட்டு சேர்த்து அணைச்சிக்கிறாளாம். ஏம்மா அழற அப்படின்னு கேட்குறாளாம். நான் அப்பா மடியில் போய் உக்காந்துக்கலான்னு போனேன், என்ன இதை மாதிரி சிறுத்தாயார் இதை மாதிரி என்னை உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டா, நான் என்னம்மா பண்ணணும் அப்பா மடியில் உக்காந்துக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறதாம். அவ தாயார் சொல்கிறா, நீ வந்து விஷ்ணுவை குறித்து கடவுளை குறித்து நீ விரதம் இரு, நீ வந்து தவம் செய், தவம் செய்தியானா விஷ்ணு வந்து உனக்கு அனுகிரகிப்பார், பகவானோட ஒரு அருள் கிடைச்சாதான் நம்மளால் இது சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாளாம். நான் என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கேட்குறது இந்த குழந்தை. இப்படியே நேரப்போ ஒரு காடு வரும். அந்த காடில் பகவானை நோக்கி நீ தவம் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாளாம். சொல்லிட்டு இந்த குழந்தைக்கு விருப்பமே இல்லாமல் மர உரி, அதாவது தவக்கோலம், தவம் செய்கிறதுக்கு உண்டான துணிகளெல்லாம் விடுத்தி காஷாயம், காஷாய துணியை உடுத்தி விட்டு அனுப்புகிறாளாம். இந்த குழந்தையும் போகிறது, போயின்ண்டே இருக்கு காட்டுக்குள்ளே. திடீர்னு நாரதர் அங்கே வரார். வந்துட்டு, குழந்தை எங்கப்பா இந்த பக்கமாக காட்டுக்கு போகிற, நாட்டுக்கு இந்த சைடு போனோம்ப்பா, நீ ஏன் இந்த பக்கத்தில் போகிற, திரும்பி இந்த பக்கமாக போ, வழியை மறந்துட்டியா, வா நான் வேணா உன்னை கொண்டு போய் நாட்டில் விடுறேன் அப்படின்றாராம். இல்லை நாரதரே, நான் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது இந்த குழந்தை. துருவா, தவம் செய்யறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு வேலை, உன்னால் அவ்வளோ எளிதாக தவம்லாம் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் காட்டில் மிருகங்கள்லாம் நிறைய இருக்கும், அது உன்னை அச்சுறுத்தும், அதனால் நீ நாட்டுக்கு போன்றாராம். இல்லை, என்னோட அம்மா சொல்லியிருக்கா நீ தவம் செய், உன்னை கடவுள் காப்பாற்றுவார்னுட்டு, அதனால் நான் தவம் செய்ய போக போகிறேன் அப்படின்றதான். அப்படியா, உன்னோட முயற்சியில் நீ விடாப்பிடியாக இருக்க நான் உனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுறேன், நீ வந்து ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிண்டே தவமிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணுறாராம். இந்த குழந்தை கிளம்பி போகிறது. அங்கே போனால் மதுவனம் அப்படின்ற ஒரு இடம், பசுமையான சோலைகள் நிறைய இருக்குது, இந்த இடத்துல நம்ம விரதம் இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அங்கே வந்து விஷ்ணுவை நோக்கி தவம் இருக்குது. முதல் ஐந்து நாட்கள் இரண்டு நாளைக்கு ஒரு வாட்டி இரண்டு கனிகளை மட்டுமே சாப்பிட்டுண்டு அந்த குழந்தை விரதம் இருக்குது, அதாவது இறைவனை நோக்கி தவம் இருக்குது. அதுக்கு அடுத்த வாரம் ஒன்பது நாளைக்கு ஒரு வாட்டி இலைகளை மட்டுமே சாப்பிட்டுண்டு தவம் இருக்குது.
அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு வாரம் போகிறது. அந்த ஒரு வாரம் கழித்து அந்த குழந்தை நீரை மட்டுமே ஒரு மடக்கு, அதாவது 12 நாட்களுக்கு ஒரு முறை நீரை மட்டுமே ஒரே ஒரு மடக்கு அருந்தி விட்டு இறைவனை நோக்கி தவம் இருக்கு. அப்படியே சிறிது காலம் போகிறது. 6வது மாதம் பிறக்கிறது. மகாவிஷ்ணுவுக்கிட்ட தேவர்கள் எல்லாரும் அலறி அடிச்சுன்னு ஓடுறாளாம். மகாவிஷ்ணுவே மகாவிஷ்ணுவே, இந்த துருவன் இருக்கக்கூடிய இந்த விரதத்தோட அக்னி, அதாவது அந்த தவசோட அக்னி எங்களால் தாழ முடியலை, நீ போய் அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாளாம். மகாவிஷ்ணுவும் ஆமாம், அந்த குழந்தை தவசு இருக்கான், அவனை போய் நான் பார்க்க வேண்டியதான ஒரு காலம் நெருங்கிருத்து, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாராம். விஷ்ணுவோட ஒரு குறிப்பை அறிஞ்சு கருட பகவான் கிளம்பி வரார். வேகமாக காற்றை கிழிச்சுட்டு காற்றை விட வேகமாக பறக்கக்கூடிய கருடனில் ஏறி உக்காந்துண்டு விஷ்ணு இந்த குழந்தை தவம் செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு வராராம். நதி ஓடின்றிருக்கு. எதிர்க்க இருந்து விஷ்ணு குழந்தாய் குழந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு துருவனை கூப்பிடுறாராம். இந்த துருவன் பதிலே சொல்லலையாம். நான் தான்ப்பா, நீ தவம் இருக்க இல்லையா, உன்னோட தவத்தை மெச்சி உனக்கு வரம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், கண்ணை திறந்துப்பார் அப்படின்றாராம். இந்த குழந்தை ஒத்த காலில் தவம் செஞ்சுருக்கு. 5 மாதம் முடிஞ்சு காற்றை சாப்பிட்டுண்டே ஒரு காலில் நின்று கடுமையாக தவம் செஞ்சுருக்கு. அப்போ அந்த குழந்தை சொல்கிறதான், இல்லை இல்லை நான் கண்ணெல்லாம் திறந்து பார்க்க மாட்டேன், ஏன் கேட்டால் நான் 5 மாசமாக தவசு இருந்துட்டுருக்கேன் இல்லையா, இப்போலாம் அப்போ பலவிதமான குரல் என்னை வந்து நான் தான் மகாவிஷ்ணு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும், நானும் அவசரப்பட்டுண்டு மகாவிஷ்ணு வந்துட்டாரோ அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா எதிர்க்க ஒன்றுமே இருக்காது, என்னோட தவம் களைஞ்சது தான் மிச்சமாக இருக்கும், அதனால் நான் கண்ணை திறக்க மாட்டேன் அப்படின்றதான். இல்லை துருவா, நான் தான் மகாவிஷ்ணு வந்திருக்கேன், நீ கண்ணை திறந்து பாரு அப்படின்றாராம். இல்லை நீ வந்திருக்கிறது விஷ்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒன்று பண்ணு, நீ முதல்ல என்னோட மனக்கண்ணுக்குள்ள தரிசனம் கொடு, என்னோட மனக்கண்ணுக்குள்ள நீ சேவை சாதிச்சேன்னு சொல்லிட்டு சொன்னா அதுக்கப்புறம் நான் கண்ணை திறந்து உன்னை பார்க்குறேன், நீ எப்படி வெளியில் இருக்கியோ அதே மாதிரியே என் மனக்கண்ணுக்குள்ள நீ சேவை கொடு அப்படின்றதான். உடனே விஷ்ணு இந்த குழந்தையோட மனக்கண்ணு உள்ள அவர் சேவை சாதிக்கிறார். பெரிய ஒரு ஜுவாலை, அந்த ஜுவாலையில் சங்கு சக்கரதாரியாக கருடன் மேலே இவர் வீற்றிருக்கிற மாதிரி ஒரு சேவை சாதிக்கிறார். இந்த குழந்தை ஆஹா, நம்ம தவத்தில் மெச்சி மகாவிஷ்ணுவே நமக்கு அனுகிரகிக்க வந்துட்டார் அப்படின்னு மெல்லமா பட்டுன்னு கண்ணை திறந்து பார்த்து தான் இந்த குழந்தை. எதிர்க்க சர்வலோக ரக்ஷகனான மகாவிஷ்ணு காட்சி கொடுத்துட்டுருக்கார். குழந்தை நீ தவம் இருந்தியே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் இந்த விஷ்ணுவை பார்த்த அந்த இதில் அந்த குழந்தைக்கு பேச்சு மூச்சு வரல. அந்த மகாவிஷ்ணுவை நமஸ்காரம் பண்ணுறது. அவர் தன்னோட சங்கு வச்சுட்டுருக்க அந்த கரத்தினால அந்த குழந்தைய தடவி கொடுக்குறார். தடவி கொடுத்த உடனே அந்த குழந்தை சடால்னு தெளிஞ்சு, எனக்கு உன்னோட அனுகிரகம் கிடைச்சது இல்லையா, அதுவே எனக்கு பெருசு அப்படின்றதான். நீ நாட்டை நோக்கிப்போ, சிரஞ்சீவியாயிரு, இந்த நாடு உள்ளளவும் உன்னை துருவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான நட்சத்திரமாக உன்னை எல்லாரும் கொண்டாடுவா, இந்த பூமி இருக்கவர்களும் உன்னோட புகழ் அழியாது, நீ சிரஞ்சீவியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாராம். இந்த துருவன் குழந்தை ஊருக்குள்ளே ஓடி வரான். ஊருக்குள்ளே இவன் வந்தவுடனே ஊர் எல்லையில் அவனோட தகப்பனார், அவனோட தம்பி, அவன் தாயார், அவனோட சிறுதாயார் எல்லாரும் இவனோட வருகைக்காக காத்துருக்காளாம். இவனை பார்த்த உடனே, துருவா என் குழந்தை வந்தையாடா கண்ணா வாடான்னு வாரி அணைச்சிக்கிறாராம் அவன் அப்பா. துருவன் பரம சந்தோஷமா ஆறானா, அதுக்கப்புறம் சிரஞ்சீவியாக இந்த உலகம் போற்றும் வரலும் அவன் இருக்கானோ. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட அம்மா சொல்ல தாயாரின் சொல்ல நம்ம கேட்டு அதன் வழி நடந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ம சகல சௌபாகியங்களையும் அடையலாம் அப்படின்றத இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுட்டோம். மீண்டும் நாளைக்கு ஒரு குட்டி கதைகள் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல